10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மணிப்பூரில் மேதி மற்றும் குகியின மக்களுக்கு ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. மத்திய அரசு மேதி மற்றும் குகியின குழுக்களிடையே அமைதியை கொண்டுவர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் குகியின போராளிகள் கூத்ரு கிராம மக்களை ட்ரோன்கள், குண்டுகள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை வைத்து தாக்கியதில் 31 வயதான மேதியின பெண் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டனர். நடந்த தாக்குதலை சுட்டிக்காட்டி மணிப்பூர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஹிமோ சிங் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதிய கடிதத்தில், மணிப்பூரில் 60,000 மத்திய படை வீரர்கள் இருந்தாலும் அமைதியை கொண்டுவர முடியவில்லை, எனவே அவர்களை திரும்ப பெறுவது நல்லது. நடந்து வரும் கலவரங்களுக்கு பின்னால் குகி கிளர்ச்சியாளர்கள் இருப்பதால் அவர்களுடன் கையெழுத்திடப்பட்ட அமைதி உடன்படிக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்கான நிதி ஆதாரத்தை ஆராய வேண்டும். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் ஆதரவு இல்லாமல் வெறும் இனக்கலவரம் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தொடர முடியாது என்று கூறியுள்ளார்.